ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள் எதை எதிர்பார்க்கறாங்க, எது மாதிரியான சர்ப்ரைஸ் ஆர் எக்ஸைட்மெண்ட எதிர்பார்க்கறாங்க உணர்வுகள் ரீதியாக. சிலர் சொல்லலாம், வாங்கி கொடுத்து என் காசு புறம் போச்சுடா அப்படின்னு. என்னடா இது, சின்ன விஷயத்து கூட நச்சு நச்சுன்னுகிட்டு இதெல்லாம் வரும்னு தெரியும்ல, தெரிஞ்சுதானே லவ் பண்றீங்க, ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறீங்க, அது என்ன சண்டை வந்துட்டா இப்படி வார்த்தைகளை விடுறது. முதல்ல தமிழனோட ஒரு குணம், செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது, அவன் எதிரியாவே இருந்தாலும் சரி. இதெல்லாம் மேலோட்டமா நடக்கிறது தானே, எப்படி நடந்துக்கணும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பார்ட்னர்ஸ், வாங்க பாக்கலாம். நண்பர்கள், அன்பு நண்பன் மதுரை விநாயகம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நார்மலா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நகை இப்ப உள்ள ப்ராப்ளம், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவங்க பார்ட்னர் கிட்ட எதிர்பார்க்கறாங்க, இதை கொஞ்சம் பேசுடான்னு சொன்னான் என்னோட ஃப்ரெண்டு. சோ அதான் இந்த முயற்சி, சின்ன சின்ன ஹாப்பினஸ். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பார்ப்போம், பைக்ல லாங் டிரைவ் பொதுவாக ஆசைப்படுவாங்க, அவங்க கூட தனியா உட்காந்து பேசணும்னு நினைப்பாங்க. நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் ஜஸ்ட் அவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் கட்டாயமா சண்டை போட்டுடா கெஞ்சணும், சம்டைம்ஸ் கொஞ்சணும் அப்படின்னு நினைப்பாங்க. பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷஸ் நீங்க மட்டும்தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க, அது பொருளா மட்டும் இல்ல, அவங்களை நீங்க எப்பவுமே ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க மேல உரிமை எடுத்துக்கிட்டு அதிகாரமா இல்லாம அன்பா லவ்வா கைட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்க ஃபேமிலியும் லவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்க எது பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும், லைஃப் லாங்கா அந்த உறவு நீடிக்கும். நீங்க ஒரு தடவை பேசல அப்படின்னா நீங்க பேசாதத நினைச்சு அவங்க ஏங்கணும், தவிக்கணும், அதை விட்டுட்டு டார்ச்சரா நினைக்க கூடாது. அப்புறம் ஒரு ஆண் பெண்கள் கிட்ட எதிர்பார்க்கிற உணர்வு பூர்வமான விஷயங்கள், அவனுக்கு தெரியாம நீங்க எதுவுமே பண்ண கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்புறம் ட்ரூவா இருக்கணும்னு நினைப்பாங்க. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரசிக்கிறது ரெண்டு பேருக்குமே பிடிக்கும். அப்புறம் இந்த கேர்ள்ஸ்க்குன்னு இருக்கிற கியூட்டான அந்த லூசுத்தனமான அடம் பிடிக்கிறது, ஒளர்றது, அந்த அழகு பிடிக்கும். எல்லா திருட்டுத்தனமும் பண்ணிட்டு என்ன சொல்லுவான்னு திரு திருன்னு மொழிப்பீங்கல்ல, அது அந்த அழகு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஃபீல் பண்ணி அழுதா உங்க முன்னாடி சிரிக்க முடியாம அடக்கிறது, அதை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்களை கேரிங்கா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவ்வளவுதாங்க, இந்த சின்ன சின்ன விஷயம் இருந்தாலே போதும், லாங் லைஃபுக்கு ப்ராப்ளம் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் லைஃப். இதுல எங்கேயாச்சும் காசு செலவு பண்ணீங்களா, ஹாப்பியா இருந்ததுக்கு நேரத்தை செலவு பண்ணீங்க, அதை கூட இப்ப உள்ள சிலருக்கு முடியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு ரிலேஷன்ஷிப், அவங்கள பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க ஓடுறோம் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு அது மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க, மனசு. பட் அதுக்குதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமே, டைம் இல்லையே. எவ்வளவு வேலை பார்த்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்க ஃபேமிலிக்காக உங்க பார்ட்னருக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, கண்டிப்பா லைஃப் நீங்க நினைச்சதை விட அழகா மாறும். கண்டிப்பா நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த மாதிரி சில கேள்விகள், குழப்பங்கள், கவலைகள், உங்க மனசுல உள்ள விஷயங்கள் எதுவானாலும் சரி, அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க ஃபேமிலி கிட்டயோ ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி அது 9944501076 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க கூட மனசு விட்டு பேச நான் அவளோடு காத்துட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் மதுரை விநாயகம். தமிழன் இருக்கும் வரை தமிழும் இருக்கும். மறக்காம மதுரை விநாயகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.